அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கும் நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்திருக்கிறார். முன்னதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற்றது? இந்த சந்திப்புல என்ன பேசப்பட்டதா தெரிவிக்கப்படுது? வணக்கம் லாவண்யா. அதாவது எதிர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா எந்த கட்சியோடு கூட்டணி என்கிற ஒரு சூழல் வந்து தற்போது பேச்சுவார்த்தையில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேற்று இரவு 7 மணி அளவுல விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுர தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்தில் அவரை சந்தித்து வந்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் இந்த சந்திப்பு நீடித்ததாக நமக்கு தகவல் வந்து வெளியாகிருக்கிறது. தொடர்ந்து அதிமுகவுடைய கூட்டணியில பாமகவை இணைக்கும் முயற்சியாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கிறது. லாவண்யா, இந்த சந்திப்புல வேறு யாரும் உடன் இருந்தார்களா இல்ல இருவர் மட்டுமே சந்தித்திருக்கிறார்களா, வேறு என்ன பேசப்பட்டிருக்கிறது குணாநிதி? இந்த சந்திப்பில் பாத்தீங்கன்னாக்கா அவர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மட்டுமே முதல்ல வந்து அவர் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அது வந்து முதல் கட்ட சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுக பாமக கூட்டினுடைய முதல் சந்திப்பாக இது வந்து பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களிலும் மருத்துவர் ராமதாசுடைய இல்லத்துக்கு அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் நேரில் வந்து சென்று கூட்டணியை வந்து பேசி உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைக்கும் முயற்சியாக தற்போது இந்த சந்திப்பு என்பது வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது முதல் கட்டமாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது. அதாவது அடுத்த கட்டமாக அதிமுக முக்கிய தலைவர்கள் நேரில் சந்தித்து பேசலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து அதிமுகவின் மற்றும் பாமக கூட்டணி அமைக்கும் எனவும் பின்னர் இந்த சந்திப்பின் மூலம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக. அதாவது கடந்த காலங்களில் இதே போன்று அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள், அதாவது அப்போ முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் உட்பட பலர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவருடைய இல்லத்திலே வந்து சந்தித்து பேசி கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. அதே போல தற்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் சந்தித்து கூட்டணி குறித்து வந்து பேசியிருக்கிறாங்க. இதனுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியாக அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் வந்து மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசலாம் அப்படின்னு வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. குணாநிதி, நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், நேற்று பாமக நிறுவனரை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்திருக்கிறார். இது இதை வச்சு அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கலாம் என சொல்லலாமா? அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகள்ல அதிமுக ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக மிக முக்கியமாக பாஜக அல்லாத மற்ற அனைத்து கட்சிகளும் நாங்க அபினேஷ் இணைப்பில் இருங்க. நம்முடைய தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று உங்களுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் இருந்து நாங்க என்ன புரிந்து கொள்ளலாம்? அதாவது பாஜக அல்லாத எங்கள் தலைமையிலான அந்த கூட்டணி, அந்த அடிப்படையில வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து கட்சி ரீதியா வந்து நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்கும் என சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது இப்போ பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றால் நாங்க வந்து சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இறுதி அறிவிப்பு என்பது நம்முடைய கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லுவாங்க. இப்போது நான் எந்த கருத்தும் இது குறித்து சொல்வதற்கு சிறப்பான ஒரு நேரம் இல்லை. இது இதற்கு முன்னதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் அவர்களும் உங்களுடைய பொதுச் செயலாளரை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலம் தமாக பாமக உள்ளடக்கிய ஒரு கூட்டணியாக அதிமுகவின் கூட்டணி அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அதுதான் இப்போ பல தடவை வந்து நாங்க கருத்து சொல்லிடுறோம். எங்களுக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்ப திமுக பொறுத்தவரை வந்து ஒரு புரட்சி தலைவரால் வந்து அடையாளம் காட்டப்பட்ட ஒரு எதிரி, அரசியல் எதிரி. அதே போல பிஜேபி வந்து எங்களுடைய தலைவர் விமர்சனம் செய்ததுல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லாததுனால நாங்க வந்து பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி என்றாரு. பிஜேபி அல்லாத பிஜேபி வந்து ஒரு என்ன சொல்றா அந்த கூட்டணி இல்லைன்றது இப்போது எப்போது இல்லைன்றது தெளிவுபடுத்திக்கோங்க. அதுல பிஜேபி இல்ல, பிஜேபி சொல்ல எங்க அரசியல் ரீதியாக இப்போ வந்து களத்துல நாங்க ஒரு எதிரியாக தான் நாங்க நிச்சயமா சந்திக்க முடியும். அதே நேரத்தில் வந்து மற்ற கட்சிகளும் எங்களை யாருமே எதிரி இல்லையே. ஆனா வந்து ஒரு காலம் இருக்கு, சூழ்நிலையும் வந்து நல்லா இப்போ உகந்த சூழ்நிலை வந்து மாறிக்கொண்டிருக்கு, மாறி வருகிற நிலையில நிச்சயமா எங்க தலைமையில வந்து பல கட்சிகள் வந்து கண்டிப்பா வந்து கூட்டணி வருகின்ற அந்த ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க, அதனால கண்டிப்பா வருவாங்க. அதே போன்று முன்னதாக
நாடாளுமன்ற வளாகத்திலையும் கூட அன்புமணியையும் கூட தமாக தலைவர் ஜி கே வாசன் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமா அப்போ இந்த மூன்று கட்சிகளும் அடங்கிய ஒரு கூட்டணியாக இது அமையவிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? அதுதான் இப்போ வந்து இப்போ ஒரு எங்க தலைமையிலான இந்த கூட்டணியில பல கட்சிகள் ஒருவருக்கு வந்து ஒரு முயற்சி எடுக்கிறது வரவேற்கத்தக்கது தானே. பிஜேபி அல்லாத தமாக தலைவர் வந்து திரு அன்புசவர் வாசன் வந்து அந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காருன்னா அது பிஜேபி அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு கட்சிகள்லாம் வந்து எங்க தலைமையில வந்து அந்த கூட்டணி அமைவதற்கு உண்டான அந்த முயற்சி எடுத்தா நிச்சயமா அது வந்து ஒரு வரவேற்பு தகுந்த முயற்சியாக. இது தொடர்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா சார்? இல்ல அதெல்லாம் வந்து தொகுதி பங்கி தொகுதி இடஒதுக்கீடு பங்கீட்டு குழு இருக்கு, இப்படி பல்வேறு குழுக்கள் இருக்கு. இப்போ வந்து கட்சிகள் வந்து எங்க தலைமையில யாரெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்ட பிறகு அது குறித்து யாராவது எந்த இடம் எவ்வளோ எவ்வளோ இடங்கள் எந்த தொகுதின்றது அது குறித்து அந்த குழுக்கள் தான் முடிவு செய்யும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார். பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேற்று சந்தித்திருக்கிறார். நேற்றிரவு 7 மணிக்கு திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசை சி வி சண்முகம் சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காத சூழலில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. முன்னதாக தமாக தலைவர் ஜி கே வாசனும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். இதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் அனைத்து கட்சிகளும் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சந்திப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.